Hello friends, welcome to DS Designers. Aari Materials Organization Part 1 video la konja things eppadi organize panni vekkiradungra pathi solli irpen. Adha paakadhavanga indha video pe check panni paarenga. Indha materials pathna full details ellame solli irpen. Ipo vaanga video ku la polam. Next pathina indha boxes. இதுல வந்து different sizes and shapesல stones இருக்கு. இந்த பாக்ஸை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தனித்தனியா ஓபன் பண்ணிக்கலாம். இதுல ரவுண்ட் ஷேப்ல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வெச்சிருப்பேன். அப்பதான் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அது வந்து சின்ன சைஸ். இது அதை விட பெரிய சைஸ். அதுலயே இது வந்து ஒயிட் கலரும் இது லைட் yellow ஷேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மல்டி கலர். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இதுல எல்லாமே ஹோல்ஸ் இருக்கு நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அதுல இது பாருங்க ஒயிட்லயே மல்டி கலர் மாதிரி இருக்கும். இது அதை விட பெரிய சைஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ். என்னென்ன கலர்ஸ் கிடைச்சதோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணது போக மீதி. இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இதுல வந்து பிங்க்கும் கிரீனும் மட்டும் இப்ப வச்சிருக்கேன். ரவுண்ட் ஷேப்புக்கு இப்போ இந்த ரெண்டு பாக்ஸை எடுத்தேன்னா எந்த சைஸ் வேணுமோ நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் திலகம் ஷேப்பில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருப்பேன். இது பாருங்கள் இது ஒயிட்டும் லைட்டாக எல்லோ வர்ற மாதிரி இருக்கிற ஷேட்ஸ். இதெல்லாம் இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதை நம்ம ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஃபேப்ரிக் ப்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸு. ஒயிட்டில் குந்தன் ஸ்டோன். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த ரெண்டும் அதுக்கு அடுத்தடுத்த சைஸ். இதில் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்லேயே கலர் குந்தன் ஸ்டோன்ஸ். இது அதுக்கு அடுத்த சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ரெட்டும் பிங்க்கும் மட்டும் வச்சுருக்கேன். பிங்க் நான் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் மட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் சின்ன சைஸும் பெரிய சைஸும் இருக்குது. இந்த கவர்ஸில் யூஸ் பண்ணது போக மீதி ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். கலர்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் மல்டி கலர். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதெல்லாம் வச்சோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் சிம்பிளாக ரெண்டு லைன் த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு கூட நம்ம ப்ளவுஸை கிராண்டாக காட்டலாம். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கிற ஸ்டோன்ஸு. ஸ்டார் ஷேப்பில் இது சின்ன சைஸு, அதில் இது பெரிய சைஸ். இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ். இதில் வந்து எல்லோ ஒயிட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவேன். அதனால தான் சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது நல்லா ரிச் லுக் கொடுக்கும். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாகவும் ஒரு சைடு குமிழ் மாதிரி இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறக்கு. அதிலே பிளாக்கு ஒயிட்டு இது மல்டி கலர். இது அதிலே கோல்டு சின்ன சைஸ் அண்ட் பெரிய சைஸ் இருக்குது. இந்த ஸ்டோன் பாருங்கள் சக்கரி மாதிரியே இருக்கிற ஸ்டோனு. இதுலேயும் கோல்டு ஒயிட் ரெண்டு கலர் இருக்கும். இது வந்து திலகம் ஷேப்பில் ஷைனிங் கோல்டு. இது ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தது தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோன் வச்சு ஹிப் பெல்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் மல்டி கலர் தான், ஹாஃப் பீடு. இது வந்து டைமண்ட் ஷேப்லேயே சின்ன சைஸும் பெரிய சைஸும். இதெல்லாம் யூஸ் பண்ணது போக மீதி. இது இந்த பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் இது ஒவ்வொன்று தான் வரும் ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் லைட் எல்லோவும் ஒயிட்டும் வந்த மாதிரி இருக்கும். இதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கிராண்டாக இருக்கும். இந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள் இதில் இது சின்ன சைஸு, இது பெரிய சைஸு. இது பாருங்கள் மேங்கோ ஷேப்பில் எனக்கு ஸ்டோன்ஸ் கிடச்சிது. இடையில ஒரு லைனு கோல்டு லைனும் வந்திருக்கும். அதில் வந்து ஒயிட்டும் பிங்க்கும் இதில் ஹோல்ஸும் இருக்குது, ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள் ஷேப் மேங்கோ ஷேப்லேயே இருக்கும். இது பெரிய சைஸில் குந்தன் ஸ்டோன்ஸில் கிடச்சிது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்டோன் லேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு ரெண்டு லைனாகவும் கொடுப்பாங்க. இதில் வந்து கோல்டும் ஒயிட்டும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா ஷைனிங்காக இருந்தது. இது ஒரு ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா இந்த மாதிரி ரோலாக வரும், ஃபுல் ரோலில் நமக்கு கிடைக்கும். ஷாப்ஸில் ரெண்டு ரெண்டு லைனும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராக்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ஃபுல் ரோல் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நாலு பீடும் பார்த்திங்கன்னா இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது, அதனால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அது என்னென்னு எழுதியும் வச்சுருக்கேன். ஆன்டிக்லே ஸ்மாலு, பிக்கு, கிளாஸ் பீடு, இது வந்து கட் பீட்ஸு. இதுவே பீட்ஸில் லோடிங் ஸ்டிச் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீடலில் நிறைய பீட் வரும் எடுக்கும்போது, அதனால் நான் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் ரவுண்ட் பீட்ஸ் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஒர்க் எப்பவுமே ஹார்ட் ஒர்க்காக இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்ததுன்னா நம்ம வேலை செய்கிற டயர்டே தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது நீங்கள் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும், டிஸ்பிளே மாதிரி பார்க்கும்போதே தெரியும், ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு. இந்த மாதிரி மல்டி ரேக்ஸ் இருக்கிற பாக்ஸ் கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரே பாக்ஸில் நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஒரு மல்டி ரேக் பாக்ஸ் தான். இதில் வந்து பால் செயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பால் செயின்லேயே இதெல்லாம் கலர்ஸு. இது கொஞ்சம் பெரிய சைஸில் கிடச்சிது. இதெல்லாம் பாருங்கள், காமன் கலர்ஸு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டு ரெண்டு சைட்லேயும் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இந்த பால் செயினை ஒரு லைனோ இல்லை ரெண்டு லைனோ சாரி கலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கும். த்ரெட்டு போடுற இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பால் செயினும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கோல்டு. இது வந்து நல்ல குவாலிட்டியான பால் செயின். இதில் வந்து 10 லைன்ஸ் இருக்கும். இதை வந்து சுகர் பீடுக்கு பதிலாக நம்ம இந்த பால் செயினை யூஸ் பண்ணலாம். அப்படியே ஆரி ஒர்க்கில் சுகர் பீடில் போட்ட மாதிரியே இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா சக்ரி. இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸில் ஷேப்பில் இருக்குது. இது ஃப்ளவர் ஷேப் மாதிரி. இது வந்து வீல் மாதிரி இருக்கும். இதுலேயும் சின்ன சைஸு பெரிய சைஸு ரெண்டு சைஸ் இருக்குது. நான் சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். அதிலே இது வந்து பேர்ல் மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஷைனிங் கோல்டில் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதெல்லாம் அதுக்கு வைக்கிற ஸ்டோன்ஸு ஜர்கான் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் நமக்கு வேணுங்கிற கலர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு பாக்ஸஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேங்கிறத பற்றி ஆல்ரெடி இந்த எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஜரி த்ரெட்டும் ஃபைபர் மிரர் பற்றி சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்டோன் செயின். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ரோலாக கிடைக்கும். இதில் பேக்கெட்டில் 5-5 மீட்டர்ஸாக இருக்கும். நான் இப்போதைக்கு அது போதும் நான் அது வாங்கியிருக்கேன். இது வந்து கோல்டு ஸ்டோன் செயின். இது அதுலேயே மல்டி கலர். இதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு லைன் வச்சாலே நல்லா கிராண்டாக இருக்கும். இது அதுலேயே ஒயிட்டு ஸ்டோன் செயின். இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரோலாக கிடச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, அது யூஸாக இருக்கும். இதில் வந்து கவர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பால் செயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா பால் செயின்ஸு. இது வந்து மைக்ரோ பீட்ஸு. இது இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த மெட்டீரியலு. இது இப்போ நல்லா மூவபிளாக இருக்குது. இதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கவர்ஸு. இது சைஸ் பார்த்திங்கன்னா 2x2 போட்டிருக்கும். இது வந்து சின்ன சைஸ் கவரு. அதை இது வந்து 2x3 இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் கவர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே பாக்ஸில் நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஜிப்லாக் கவர்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இயர் ரிங்ஸ் பண்ணிவிட்டு அது போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருக்க கார்டு. இதெல்லாம்
இது மைக்ரோ பீட்ஸ் டல் கோல்டில், அதுலேயே இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது கிளாஸ் பீட்ஸில் மைக்ரோ பீட்ஸு, இது வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட இமேஜும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மெட்டீரியலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்டோன் போர்டில் யூஸ் பண்ணுற அயனிங் ஸ்டோன்ஸு. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து வெல்வெட் கிளாத்லேயே எம்ப்ராய்டரி போட்டிருப்பேன். இது ஒரு சுடிக்காக போட்டேன். அது போக பேலன்ஸ் தான் இது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கலர் குந்தன் ஸ்டோன்ஸு, என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம ஆரி ஒர்க்கை நல்லா கிராண்டாக கொண்டு வர முடியும். அதனால தான் நமக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. இது அதுலேயே பிளாஸ்டிக் ஹாஃப் பீடு, இதெல்லாம் பெரிய சைஸ் குந்தன்ஸு. இதெல்லாம் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மோடவே இருக்கும். இதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. இதில் வந்து ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் வந்து எல்லோ கலரும் மல்டி கலரும் வச்சுருக்கேன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தான். நீங்களும் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ளவுஸுக்கு வச்சா நல்லா கிராண்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் இருக்குது. அதுலேயே கோல்டு, ஒயிட்டு, இது மல்டி கலரு. இந்த பாக்ஸில் இதை போட்டு வச்சுருக்கேன். அடுத்த பாக்ஸில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இதெல்லாம் நமக்கு நார்மலாக கிடைக்கிற கலர்ஸு. இதில் டபுள் கலரும் இருக்குது. இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் கலராக இருக்கிற த்ரெட் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணுறோங்கிறதுல தான் இந்த மெட்டீரியலோட அழகே இருக்குது. அதனால் இதெல்லாம் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அது மல்டி கலரு, மற்றதெல்லாம் டபுள் கலர் த்ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா அதுலேயே ஜரி ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி ரெண்டு த்ரெட்டு வாங்கி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணது போக மீதி எல்லாமும் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷினு. இது எந்த பேப்பர் வச்சு பஞ்ச் பண்ணாலும் அதே ஷேப்பில் நமக்கு வரும். மேலே எந்த ஷேப் இருக்கோ அதே ஷேப்பில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ இந்த பாக்ஸும் முடிஞ்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோலில் வர த்ரெட்டு, ஜரி காம்பினேஷனில் கிடைக்கும். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வாங்கிக்கலாம். இதை வந்து இப்படி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது பிரிஞ்சு வராது. நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இந்த எட்ஜை வந்து பர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 8 கலர் வாங்கி வச்சுருக்கேன். அதுலேயே இது வந்து மல்டி கலர் த்ரெட்டு. இது வந்து பெரிய சைஸ் ரிப்பனு. இதை வச்சும் நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், 3D ஃப்ளார் எல்லாம் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் முடிச்சப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து பட்டர் பேப்பர். இது இந்த ப்ரௌன் ஷீட் மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக கிடைக்கும். இதை வந்து நம்ம பாதியாக இப்படி கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பட்டர் பேப்பர். இது ட்ரேஸ் பேப்பர். இது வந்து நமக்கு A4 ஷீட் சைஸில் கிடைக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பாருங்க, இது மேலே வைக்கிறேன் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு. இதுதான் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது பாருங்கள், ஒரு பேக்கில் வர ஃபுல் ஷீட்ஸும் வாங்கி வச்சுருப்பேன். அடுத்து நமக்கு தேவைப்படுறது கார்பன் பேப்பர். இதில் வந்து நான் இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சிலர்லாம் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து அப்படியே அந்த கிளாத்தில் பிடிச்சிக்கும். ஒயிட்டுன்னா அவ்வளோவா தெரியாது, அதனால் நான் எப்போவுமே ஒயிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் அப்படியே பேக்காக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் பேப்பரில் போட்ட டிசைன்ஸ் எல்லாமே நான் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். பீகாக் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, இதெல்லாம் வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்குது. இது ஒரு ஃபைல் ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட்டர் பேப்பர்லேயும் நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பேன். இதுவும் ஒரு ஃபைல் ஃபுல்லாக இருக்குது. இப்படி தான் வரைஞ்சி நம்ம ப்ளவுஸில் வந்து கீழே கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். இதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்லித்தரேன். அவ்வளோதான் ஆரி மெட்டீரியல்ஸ் ஆர்கனைசேஷன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.